ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் தமிழ் டெக் ஷாப். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு கேம். இந்த கேம் ஏன் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஐபிஎல் வந்து தீவிரமாக ஓடின்ருக்கு. ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கடைசியில் ஃபைனலில் இருக்காங்க. அவங்களுக்கு யார் வந்து இப்போ வந்து போட்டி போட்டு வரப்போகிறாங்க தான் வந்து மீதி வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கிரிக்கெட் கேமை. ஸோ இந்த கிரிக்கெட் கேம் பார்க்குற முன்னாடி நம்ம வந்து சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அமுத்திக்கிங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து அமுத்திக்கிங்க. அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ உள்ளே போயிட்டு இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரிக்கெட் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கிரிக்கெட் கேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் பேர் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் தினைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் உள்ளே வரும்போது காயின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காயின்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேடியமில் வந்து விளையாடுறதுக்கு உதவும். அதேமாதிரி குயிக் பிளேயில் வந்து எவ்வளோ வாட்டி எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காயின்ஸ் கணக்கு வச்சு கொடுத்து தான் நம்ம வந்து அதை விளையாடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குயிக் பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணாவது டோர்னமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தள்ளிட்டே போனோம்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் மோட் அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதேமாதிரி மிஷினு அதேமாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து ஆப்ஷன் உண்டு இதில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக் பிளேயில் போயிட்டு ஒரு அன்ஃபினிஷ் கேம் இருக்குது, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. இல்லை வேணாம், புதுசாகவே கேம் விளையாடலாம். ஸோ எவ்வளோ ஓவர் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து இங்கே எவ்வளோ டிஃபிகல்ட்டி வேணும் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகே கொடுத்துட்டு இந்த டிக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து பாட்டம் ரைட் சைட் கார்னரில் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து டிக் பண்ணிக்கிங்க. அதேமாரி நம்மளுக்கு ஜெர்சியை வந்து மாற்றணும், இந்த பேட்டர்ன் கலரை இதாக மாற்றணும்னா அது பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பாருங்கள், இந்த நான் சொன்னேன்ல, இப்போ காசு வச்சு நம்ம வந்து எந்த ஸ்டேடியமில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காசு கட்டி விளையாடலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து சென்னையே போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் கண்டிஷன் எப்படி வேணும்னாலும் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ சனி, க்ளவுடி, ரெய்னிங், நைட் டைம் இது மூலம் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்து இதில் விளையாடலாம். ஸோ வந்து நம்ம இப்போ ரைட்டை கிளிக் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயரையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருக்காங்க அப்பீரன்ஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கலாம். அவங்க தாடி வேணும்னா வைக்கலாம், இல்லை எடுக்கலாம், இது எல்லாமே ஆப்ஷன் உண்டு இதில். அடுத்து நம்ம போயிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து மேட்ச் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குயிக் பிளே அப்படின் மேலே கொடுத்துட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து விளையாட்ட வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க டாஸை. இப்போ அவங்க வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வந்துட்டாங்க. இப்போ எப்படி போலிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போலர் யார் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து யுவதேவ் அப்படின்றக்கவர் வந்து யாதவ் அப்படின்றக்கவர் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அவர். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து எப்படி வந்து இப்போ வந்து நம்ம போல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இந்த மஞ்சள் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது பாருங்கள், இந்த மீட்டர் அது. ஸோ என்பி அப்படின்னு போ இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கும்போது கிளிக் பண்ணிட்டோன்னா அது வந்து நோ பால் அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு பவர் வந்து எவ்வளோ வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்விங் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது அதையும் அடுத்தது கிளிக் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக வந்து பால் எங்கே வந்து குத்தி போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனில் குடிக்கிறோம். குறித்தோடனே வந்து இப்போ வந்து பேட்ஸ்மேன் வந்து அடித்து இப்போ வந்து ஃபோர்க்கு போயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து எப்படி வந்து போலிங் போடுறதுன்னு தெரியுது. இப்போ அடுத்து ஃபீல்டிங் எப்படி மாற்றிக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபீல்டிங் மாற்றிக்கிறதுக்கு இந்த மேலே இருக்க லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்க ஃபீல்டிங்கோட அந்த க்ரீன் பிச்சோட இதை வந்து அமுத்தணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எப்படி வேணுமோ அந்த ஃபீல்டர்ஸ் எல்லாம் நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ தேவைப்பட்ட மாதிரி நம்ம வந்து ப்ரீசெட் இருக்குது, அதேமாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. போலரை வந்து இப்போ வந்து சைடை மாற்ற வைக்கணுன்னா இந்த ஏரோ இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ வந்து அமுத்தினா வந்து போதும்.
அவங்க எந்த சைட்லேருந்து வந்து பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து தான் பவுல் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம வந்து பவர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்விங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பால் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து குத்துமதிப்பாக அந்த ப்ளூ கலர் டாட்டை வச்சிடுறோம். ஸோ இவங்க அடிச்சிட்டோன்னே இப்போ வந்து இதுவும் வந்து இப்போ வந்து ஃபீல்டர் ஃபீல்டர் வந்து வாங்கிட்டு இப்போ தூக்கி போடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் உள்ள வந்து கமெண்டேரியாவும் பயங்கரமாக கொடுப்பாங்க. அவங்க தமிழ்லேயும் கொடுக்க மாட்டாங்க, பட் இங்கிலீஷில் வந்து கொடுப்பாங்க. சூப்பராக வந்துருக்கும். இதுவும் ஃபோருக்கு போயிருக்கு. பேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம யார் பேட்ஸ்மேன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷர்மாவும் ரஹீனும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஓகேன்னு வந்து கொடுத்தோடனே எப்படி வந்து நம்ம இப்போ பேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ லாஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டா நம்மளுக்கு அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்விங் ஆகும். ஸோ நம்ம எப்படி வந்து வேணுமோ எந்த டைரக்ஷன் வந்து அடிக்கணுமோ அது தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணிட்டோன்னா வந்து ஸ்வைப் பண்ணுற தகுந்த மாதிரி வந்து நமக்கு பால் டைமிங் தகுந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து இப்போ போகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர் அடிச்சிருக்கோம். டைமிங் கரெக்டாக வந்து இருக்கணும். அதே போல் வந்து நம்ம கையால் ஸ்வைப் பண்ணணும் எந்த டைரெக்ஷனில் வந்து பால் போகணுமோ. ஸோ நமக்கு இதை வந்து ரிவ்யூவும் வந்து உண்டு. இப்போ வந்து ரிவ்யூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவுட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் டினை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அர்லி அப்படின்னு வந்துட்டு பாருங்க. இந்த பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்தால் கரெக்டாக சிக்ஸுக்கு போவோம் எப்போவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம வந்து வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன் 2 அப்படின்னு இருக்க அந்த கேம் வந்து நம்ம விளையாடிருப்போம். வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஐபிஎல்ல வந்து கடைசி ஃபைனல்ஸை வந்து பார்த்து யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ சென்னை.